எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரிப்டோ கரன்சி அப்படின்னா என்ன அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இதில் பார்க்க போகிறது பகுதி ஒன்று. பகுதி ரெண்டில் உங்களுக்கு நிறையவே சொல்கிறோம். அப்போ இதில் என்ன சொல்ல போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கிரிப்டோ கரன்சி என்ன பண்ணலாம், எதுக்காக அது இருக்குது, ஏன் அந்த பேர் வச்சுருக்காங்க, இதை தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, கூடவே பெல் பட்டனையும் அழுத்திடுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்கள் மொபைலுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். இப்போ வாங்க அந்த கிரிப்டோ கரன்சினா என்ன அப்படின்றத பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளேயும் போகலாம். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா, கிரிப்டோ கரன்சி அப்படின்றது மத்திய ரிசர்வ் பேங்க் அப்படி இல்லைன்னா மற்ற நாடுகளின் மத்திய பேங்க்ஸ், அதாவது மத்திய வங்கிகளோ எதுவுமே அங்கீகாரம் கொடுக்கல. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிற்காலத்தில் இதில் ஏமாற்றுதல் வேலை நடப்பதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்போ கிடையாதுங்க, பிற்காலத்தில் நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்றத முதல்ல உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறோம். ஓகேங்களா? இப்போ இந்த கிரிப்டோ கரன்சியை தமிழில் எப்படி சொல்லலாம்? மெய்நிகர் பணம் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? இதை டிஜிட்டல் பணம் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ரெண்டு விதமாகவும் இதை சொல்லலாம். இப்போது உதாரணத்துக்கு, ஒரு கடையில் நாம் போய் ஒரு பொருட்கள் வாங்குகிறோம், அதற்கு 500 ரூபாய் அந்த நோட்டை நம்ம கொடுக்குறோம். நாம் வாங்கிய பொருட்களுக்கு உண்டான விலை பார்த்திங்கன்னா 500 ரூபாய்க்குள்ளே தான் இருக்குது. மீதி பேலன்ஸ் அவர் கொடுக்கணும், ஆனால் அவர் கொடுக்க மாட்டார். அப்போ அந்த பேலன்ஸ் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை தாங்க அந்த கிரிப்டோ கரன்சி அப்படின்றத அந்த டிஜிட்டல் பணமாக உங்கள் அக்கௌண்ட்டில் சேமித்து வச்சுருவார், அனுப்பிடுவார். இதுக்கு தான் அந்த கிரிப்டோ கரன்சியை யூஸ் பண்ணுறாங்க. இந்த கிரிப்டோ கரன்சி முதல்ல எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீதி பணத்தை கொடுப்பாங்க இல்லையா, அந்த சில்லரை அவங்கள்ட்ட இல்லைன்னா அந்த சூழ்நிலையில் அவர் அந்த மீதி பணத்தை கிரிப்டோ கரன்சி மூலம்தான் உங்களுக்கு கொடுப்பார். இதுக்கு நீங்கள் தனியாக ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணணும். இந்த வீடியோவோட கடைசியில் அந்த அக்கௌண்ட் எப்படி ஆரம்பிக்கிறது அந்த எளிய ஸ்டெப்ஸ் அதையும் உங்களுக்கு கொடுக்குறோம். ஓகேங்களா? இப்போ இந்த கிரிப்டோ கரன்சி அப்படின்றது பணமே கிடையாதுங்க, அது ஒரு டிஜிட்டல் பணம். அதை வந்து பார்க்கவோ இல்லை தொட்டு உணரவோ நம்மளால் முடியாது. ஓகேங்களா? இது ஃபுல் அண்ட் ஃபுல் முழுக்க முழுக்க டிஜிட்டல் பரிமாற்றத்துக்கு உண்டான டிஜிட்டல் பணம் தான் இந்த கிரிப்டோ கரன்சி. அப்படி இந்த டிஜிட்டல் பணத்துக்காக உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட நம்பர் கொடுத்துருவாங்க, அதாவது ரகசிய குறியீடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்படி உங்களுக்கு தருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்நெட் மூலமாக, அதாவது மெயில் மூலமாக உங்களுக்கு கொடுப்பாங்க. அப்படி உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்க அந்த டிஜிட்டல் பணம் இருக்கு இல்லையா, அந்த பணத்தையே நீங்கள் கடைக்காரரிடமோ அல்லது கிரிப்டோ கரன்சி பரிவர்த்தனை செய்யும் அந்த டிரான்சாக்ஷன் பண்ணுவாங்க இல்லையா, அவங்கள்ட்ட அந்த கடைகளிலேயோ நீங்கள் கொடுத்து பணமாக மாற்றிக்கலாம் அப்படின்றது கூடுதல் தகவல். அதுதான் நமக்கு இருக்க ஒரே ஒரு அட்வான்டேஜ். ஓகேங்களா? இல்லை நீங்கள் பணம் தான் வாங்கலை, பணம் மாற்றம் பண்ணலை அப்படின்னா வேறு ஏதாவது பொருட்களாகவும் நீங்கள் வாங்கிக்கலாம். இதுக்கு தான் கிரிப்டோ கரன்சி அப்படின்னு பேர் சொல்லியிருக்காங்க. அப்படி இந்த கிரிப்டோ கரன்சியை பயன்படுத்துவதற்கு நாம் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இணையதளத்தில் போயிடணும். ஓகேங்களா? அந்த இணையதளத்தில் அதற்குண்டான அந்த பேஜுக்கு நம்ம போகணும். அதில் போயிட்டு நம்மளுடைய அக்கௌண்ட் தனியாக நமக்கு தொடங்கிக்கணும். ஓகேங்களா? இது ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஸ்டெப்ஸ் தாங்க, இது நாமளே பண்ணலாம். நம்மளால் அந்த மாதிரி தொடங்க முடியல அப்படின்னா, இதற்கான ஏஜென்சிகளும் நிறைய பேர் இருக்காங்க, அவங்கள்ட்ட போய் நீங்கள் கணக்கை தொடங்கி கொள்ளலாம். ஓகேங்களா? அப்படி தொடங்கும் போது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு உண்டான அந்த ஓடிபி நம்பர், அதுக்கப்புறம் உங்களுக்கு உண்டான அந்த பின்கோடு, அதாவது பாஸ்வேர்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது எல்லாமே உங்களுக்கு தனியாக வரும். அதை நீங்கள் யாருக்கிட்டையுமே கொடுக்கவும் கூடாது, அது உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? இப்போ அந்த ஓடிபி வந்தது உங்கள்கிட்ட தான் வந்ததா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக தாங்க உங்கள்கிட்ட டிஜிட்டல் முறையில் உங்கள் சைனும் வாங்கிப்பாங்க, அதாவது டிஜிட்டல் சிக்னேச்சர். இந்த டிஜிட்டல் சிக்னேச்சரை யூஸ் பண்ணி நீங்கள் கிரிப்டோ கரன்சி அந்த டிரான்சாக்ஷனை நீங்கள் இதையும் நீங்கள் பயன்படுத்தி மேற்கொள்ளலாம் அப்படின்றது ஒரு கூடுதல் தகவல். இந்த கிரிப்டோ கரன்சி பணத்தை எந்த ஒரு சட்டப்பூர்வமான அமைப்புமே உருவாக்கலை. ஓகேங்களா? அப்போ யார் தான் இதை உருவாக்குனாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, யாரோ முகம் தெரியாதவர்கள் தான் இதை உருவாக்கியிருக்காங்க. இது வந்து பிளாக் செயின் நெட்வொர்க், அந்த டெக்னாலஜியில் தான் இது இயங்குது அப்படின்றது இன்னொரு கூடுதல் தகவல். இப்போ இந்த கிரிப்டோ கரன்சி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த கிரிப்டோ கரன்சி பல வகையில் நம்மக்கிட்ட இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா, எல்லார்ட்டையுமே பிரபலமாக இருக்கும் ஒரே பேர் பார்த்தீங்கன்னா பிட்காயின். இந்த பிட்காயின் கூட கிரிப்டோ கரன்சி வகைகளை தான் சேரும். ஓகேங்களா? இதே போல் எத்திரியம், ட்ரான், டோஜ், ஷிபா, லைட் காயின், ரிப்பில், இந்த மாதிரியான நிறைய விஷயங்களும், 2000க்கும் மேற்பட்ட கிரிப்டோ கரன்சிகளும் மக்களிடையே புழக்கத்தில் இருக்குது அப்படின்றது இன்னொரு தகவல். சாதாரணமாக பார்த்தீங்கன்னா, நம்ம கையில் வச்சிருக்கும் பணத்துக்கு எப்போதுமே ஒரே மதிப்பு தான் இருக்கும். உதாரணமாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட ஒரு 100 ரூபாய் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதனோட மதிப்பு எப்பயுமே 100 ரூபாய் தாங்க இருக்கும். அந்த 100 ரூபாய் அதிகமாக ஆகாது, குறையவும் குறையாது, 100 ரூபாய் அப்படியே தான் இருக்கும். ஆனால் கிரிப்டோ கரன்சியில் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இதனோட மதிப்பு அதிகமாகிட்டே இருக்கும். ஓகேங்களா? அதாவது பார்த்தீங்கன்னா, பங்கு சந்தையில் பங்குகளின் விலை ஏற்றத்தாழ்வு போல் இதனோட மதிப்பும் ஏற்றத்தாழ்வாக மாறிக்கிட்டே இருக்கும். தற்போது பார்த்தீங்கன்னா, ஒரு பிட்காயினோட விலை ரூபாய் 47,900,000 இருக்குது அப்படின்றது ஒரு கூடுதல் தகவல். எல்லாராலையுமே ஈர்க்கப்படக்கூடிய ஒரே விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த கிரிப்டோ கரன்சியால் பணம் அதிகமாகிக்கிட்டே இருக்கும் அப்படின்றது
கூடுதல் தகவல். அதுதாங்க எல்லாரையுமே அந்த கவனத்தை ஈர்க்குது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இதுக்கு மத்திய அரசு இன்னும் ஒப்புதல் வழங்கலை அப்படின்றது இன்னொரு தகவலாக உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறோம். இந்த வீடியோ நிறைவு பகுதி நம்ம வந்துட்டோங்க. இந்த வீடியோவில் பகுதி 1 அதை மட்டும் தான் பார்த்துருக்கோம். இதை பற்றி உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் அதை எங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.